எவ்ரிவன் வெல்கம். ஸோ நம்மளோட பார்ட் ஒன் சீரீஸ் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பார்ட் ஒன் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா யூஆர் வெல்கம். அண்ட் நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்கள் டெய்லி பார்க்கறதுக்கவே அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இந்த பார்ட் டூ வீடியோ நியோலித்திக் கல்ச்சர் பற்றியான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்கிற ஆள் நான் வந்து அனிதா. அண்ட் வித்தவுட் ஃபர்தர் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நியோலித்திக் கல்ச்சரில் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த த்ரீ பிளேசஸ் எந்த இடம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. இந்த மூணு தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில். ஸோ இப்போ சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருந்திருக்கு அவங்களோட கல்ச்சர்னா ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் தான் வந்து சவுத் இந்தியாவில் வந்து நியோலித்திக் கல்ச்சருக்கு ஃபேமஸான ஏரியா. ஒன்று வந்து தமிழ்நாடு, அதோட நார்த்தர்ன் சைட்ஸ், அண்ட் அடுத்தது ஆந்திரா அண்ட் கர்நாடகா. இந்த மூணு தான் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து ரிவர் ஏரியாஸ் தான், ரிவர் சைடு ஏரியாஸில் தான் மோஸ்ட்லி இந்த இடங்க இருந்திருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ரிவர் கோதாவரியில், ரிவர் கிருஷ்ணாவில் அண்ட் ரிவர் காவேரி, இந்த மூணு ரிவர்லேயும் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ துங்கபத்ரா, பெண்ணாறு இந்த ரிவர்ஸ்லையும் இருந்திருக்கு. இது வந்து மெயினாக நம்ம எந்த இடம் ஃபேமஸாக சொல்கிறாங்க அப்படி, எதுக்கு வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா ஆஷ் மவுண்ட்ஸ். ஆஷ் மவுண்ட்ஸ் அப்படின்றது சாம்பல் மலை மாதிரி அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. மெயினாக இந்த ஆஷ் எப்படி வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து டெட் பாடிஸை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பரி பண்ணாமல் எரிக்கிறாங்க. ஸோ எரிச்சு எரிச்சு அந்த இடத்துல ஒரு மவுண்ட் மாதிரி மலை மாதிரி குமிஞ்சிருது ஆஷஸ். ஸோ அந்த இடத்துல அது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஸோ இதை சுற்றி வந்து பீப்புள் இருந்திருக்காங்க, அதனால இங்கே உள்ள வந்து எரிச்சு இறந்தவங்களை எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கர்நாடகாவில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்னூர், இங்கே இருக்கு பாருங்க உத்னூர் அண்ட் பல்வே அப்படின்றாங்க. பல்வே இங்கே தான், இங்கேயோ ரைட், இங்கே இருக்கு பாருங்க பலவே. அண்ட் ஆல் சாரி, இது ரெண்டுமே ஆந்திராவில். அண்ட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கொடைக்கல் அண்ட் குப்கால், இந்த ரெண்டு பிளேஸும் கொடைக்கல் அண்ட் குப்கால், இதெல்லாம் கர்நாடகா. அண்ட் இந்த ஆஷ் மவுண்ட்ஸை சுற்றி தான், ஆஷ் மவுண்ட்ஸ் நடுவில் இருக்கிற மாதிரியும் அண்ட் அதை சுற்றி செட்டில்மெண்ட்ஸ், அதாவது மனுஷங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கேக்குள்ள மக்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதான் நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பேக்டு அர்த் அண்ட் ஃபிகரைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து ஒரு மட்டு ஒரு இதெல்லாம் வந்து ஒன்றா ஒரு சிலை மாதிரி ஃபிகரைன்ஸ் மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நெருப்பு மூலமாக அதை வந்து ஸ்ட்ராங் ஆகிறாங்க. அந்த மாதிரி தான் பொம்மைகள் சிலைகள் செஞ்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்கக்குள்ள ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பார்த்திங்கன்னா மெயினான ஏரியா வந்து தமிழ்நாட்டில் பயம்பாளி. அண்ட் நிறைய பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார் சவுத் இண்டியன்ஸ் நியோலித்திக் சைட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அடுத்த கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் இந்தியா. ஈஸ்டர்ன் இந்தியா தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஈஸ்டர்ன் இந்தியா நம்ம சொல்லும் போது ரெண்டு பிளேஸ் தான் இம்பார்ட்டண்ட், ஒன்று வந்து பீகார் இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த ரெண்டுமே ஈஸ்டர்ன் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நியோலித்திக் சைட்ஸ் இருக்கிற இடம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிராந்த். சிராந்த் வந்து சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீகாரில் இருக்கிற சைட். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற கல்கத்தாவில், அதாவது வெஸ்ட் பெங்கால் லெவலில் பிர்பன்பூர், பிர்பன்பூர் அண்ட் சிராந்த், இந்த டூ பிளேசஸும் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நியோலித்திக் சைட்ஸ் இன் ஈஸ்டர்ன் இந்தியா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாயிண்டட் செல்ஸ் கிடைக்குது, செசல் கிடைக்குது, ஷோல்டர்ட் ஆக்சஸ், அதாவது டூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கிடைக்குது. எப்பவும் போல் ஆக்ஸு, இந்த ஃப்ளின்ட் டூல்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் கத்தி மாதிரி இருக்கிறது இல்லாமல் நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பாக டூல்ஸ் கிடைக்குது. இந்த டூல்ஸை பற்றி என்ன அப்படின்றத நம்ம வந்து விரிவாக அடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அடுத்து ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் அண்ட் லாஸ்ட் கல்ச்சர் என்னென்னா நார்த் ஈஸ்டர்ன் கல்ச்சர். நமக்கு தெரியும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற
இடத்துல என்ன மாதிரி கல்ச்சர் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சைட். நம்ம பார்த்த எல்லா சைட்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு அண்ட் லாஸ்ட்டு சவுத் இந்தியா, அதாவது தட் இஸ் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா இம்பார்ட்டன்ட். நான் இப்போ இதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் எது எது இம்பார்ட்டன்ட்னா, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்டு காஷ்மீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஞ்சஸை விட அதை வந்து சவுத் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸஸ் சொன்னோம். அண்ட் நார்த் ஈஸ்டர்ன், இந்த நாலு இம்பார்ட்டன்ட் கல்ச்சர்ஸும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இருக்கிற இந்த நியோலித்திக் கல்ச்சர்லேயே லாஸ்ட்டாக வந்த கல்ச்சர் இது தான். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹரப்பன் கல்ச்சரோட கோயின்சைட் ஆகும். அதாவது ஹரப்பன் கல்ச்சர் நடந்திருக்கிற டைமே இதுவும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்டர்ன்றனால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் சொல்லுவோம். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து தஜோலி ஹேடிங் அண்ட் சர்தாரு. திஸ் ரெண்டு பிளேஸும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நாலு விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒன்று ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜஸ், ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜஸ் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இருந்திருப்பாங்க ஏஷியாட்டிக் பீப்புள், சைனீஸ் அண்ட் இந்த மாதிரி பீப்புள்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க இங்கே. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செஞ்சாங்க அப்படின்னா, ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து விளைப்பாங்க, அந்த விளைச்சல் வந்து நமக்கு பயிர் இதெல்லாம் கிடச்ச பிறகு அப்புறம் அந்த ஏரியாவே வந்து பேர்ன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஃபுல்லாக வந்து பேர்ன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம், இல்லை ஷிஃப்டிங் கல்ச்சர்னு சொல்லுவோம். ரெண்டாவது மூணாவது சாரி தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாம்ஸ் அண்ட் தாரோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க, அந்த அனிமல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் இருக்கும், ஓகேவா. அண்ட் ஃபைனலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்த ஒரு பாடிஸ் டெட் அனிமல்ஸுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல் வைக்கிறது, பில்டிங் ஸ்டோன்ஸ், ஒரு மெமோரியல் மாதிரி கட்டுறது, வுடன் மெமோரியல், ஸ்டோன் மெமோரியல்ஸ், இந்த மாதிரி ஒரு வைக்கிற ஒரு பெரிய ஒரு கல்ச்சரும் வந்து உருவாகுது. நியோலித்திக் கல்ச்சர் அப்படின்றது இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால நம்ம நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா அது நம்ம பார்க்கணும், அண்ட் சதர்ன் இந்தியான்னும் போது நம்ம அதையும் பார்க்கணும். பாகிஸ்தானில் வரனால அதையும் பார்க்குறோம். நம்ம நார்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா காஷ்மீர் சில இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனால இதுலேயும் பார்க்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றனால இந்த பிளேசஸ்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக ஸோ நம்ம இப்போ டூல் என்ன அந்த இடத்துக்கு மட்டும்ன்றத பார்த்தோம். இது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இன்வென்ஷன் ஆஃப் வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஹியூமன் வந்து ஏன் இதை பெருசாக சொல்கிறோன்னா, வீல் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சிருக்காங்க. ஹியூமன்ஸ் வந்து நம்ம ஆன்செஸ்டர்னு சொல்கிற ஹோமோ சாப்பியன்ஸ் முதல் தடவை அவங்களோட பிரெயின், அதாவது காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களே தானாக வந்து யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறது, தானாக ஒன்று கண்டுபிடிக்கிறது, அந்த விஷயத்தை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறனால இது வந்து நம்ம பெருசாக சொல்கிறோம். வீல் தான் வந்து ஹியூமனோட ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் சொல்கிறோம், அதான் ஃபோர்மோஸ்ட் இன்வென்ஷன் சொல்கிறோம். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆகும். இது வந்து எப்படி இந்த ஐடியா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே மலையிலேருந்து ஸ்டோன்ஸ் உருண்டு உருண்டு கீழே வர்றதை பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த ஐடியா வந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த வீலுன்ற விஷயம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் வருது, நிறைய விஷயத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ரோட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரன்றனால, அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீலை வந்து அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பாட்ரி. பாட்ரின்ற விஷயம் நம்ம ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தோம், அது பேஸ் பண்ணி அந்த கல்ச்சரே ரெண்டு மூணாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ பாட்ரி டெவலப்மெண்ட் எதுக்காக மெயினாக பேசுகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு கிரெயின்ஸ் நிறையா கிடைக்குது அக்ரிகல்ச்சர் மூலமாக. அப்போ அதை என்ன பண்ணணும், அவங்க ஒன்று வந்து அதை வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க, இன்னொன்று அதை ஸ்டோர் பண்ணுறது. அது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு ஒரு விதைய ஒரு வெசல்ஸ் தேவை. அதுதான் குக்கிங் அண்ட் ஸ்டோரேஜுக்கு தான் மெயினாக அந்த பாட்ரி டெவலப்மெண்ட் மெயினாக யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து பாட்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குறாங்க அப்படின்னா, முதல் வந்து பானையை செஞ்சு அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க,
பேர்ன் பண்ணி இந்த மாதிரி உருவாக்குறாங்க. அடுத்தது இந்த பாட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வந்து நம்ம அது பேஸ் பண்ணியும் கல்ச்சர் பிரியறத பார்த்தோம். அடுத்தது மெயினான ஒரு விஷயம், இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, பரி பண்ணும் போது இப்ப அந்த காலத்துல சில குழந்தைங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அந்த பாட்ரிலே பெரிய பெரிய யான்ஸ் மாதிரி ஒரு பூஜா மாதிரி செஞ்சு அதுல அந்த குழந்தைங்களை போட்டு பரி பண்ணுவாங்க, இறந்த குழந்தைங்களை. ஸோ இந்த மாதிரி பாட்ரி வந்து யூஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. மெயினான விஷயம் இவங்களோட டூல்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஸ்டோன் டூல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, போன் டூல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டூல்ஸுமே எதுக்கு யூஸ் பண்ணாங்க இப்போனா, இப்போ வந்து ஹண்டிங் அவங்க ரொம்ப செய்கிறது இல்லை, ஆனால் அவங்களுக்கு இப்படி இருந்தாலும் டூல்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ட்ரீஸை கட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஹண்ட் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயத்துக்காகவோ நமக்கு டூல்ஸ் தேவைப்படுது. அதுக்கு தான் வந்து அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு அடுத்த விஷயம் என்னன்னா ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியோலித்திக் அப்படின்னாலே வந்து நம்மளோட அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, தே ஆர் ப்ரொடியூசர்ஸ், அதனால தான் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னு தெரியும், எல்லா ஏரியாலையுமே இது நடந்தது. வீட், பார்லி, ரைஸ், மில்லட் இதெல்லாமே அவங்க மெயினாக வந்து விளைவிச்சாங்க. அண்டு இந்த டொமஸ்டிகேட் பண்ணது ஷீப், கோட்ஸ், கேட்டில், டாக் இந்த மாதிரி நிறைய விஷயத்த டொமஸ்டிகேட் பண்ணாங்க. கேட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. அண்டு பீப்புள் வந்து இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா, முதல் வந்து லெதர் அணிஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ வந்து காட்டன், உல் இந்த மாதிரி அணைய ஆரம்பிக்கிறாங்க இந்த பீரியடில். ஸோ நியோலித்திக் சைட்ஸ், ஸோ நியோலித்திக் சைட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போயே நிறைய பார்த்துட்டோம், பட் நம்ம சைட்ஸ்ன்னு சொல்லி டோட்டலாக இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். காஷ்மீர் வேலி பார்த்தீங்கன்னா இங்கே வரும், அதில் மெயினான இம்பார்ட்டன்ட் புர்சோகம் இம்பார்ட்டன்ட், சிராந்த் வந்து பீகாரில் வரும், அண்ட் பெலான் வேலி உத்தரப்பிரதேஷ். பெலான் வேலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுக்கு அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் வரலாம், பாலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் இது எல்லா சைட்ஸுமே வந்து எங்களுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல, தட் இஸ் நியோலித்திக் பெலான் வேலியில் மட்டும்தான் இந்த மூணு சைட்ஸுமே இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால இந்த பெலான் வேலி இன் உத்தரப்பிரதேஷ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். அது இல்லாமல் நிறைய டெக்கான் பிளேசஸ் நம்ம பார்த்தோம், டெக்கான்ல அவ்வளோ இல்லை பட் ஆனால் வந்து இந்த பிம்பேத்திக்கா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக கர்நாடகா, ஆலூர், பிரம்மகிரி, கொடைக்கால் அண்டு தமிழ்நாட்டில் பயம்பள்ளி, ஆந்திரப்பிரதேஷில் குன்னூல் கேவ்ஸ், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ், இது எல்லாமே நியோலித்திக் சைட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து எங்களுக்கு பின் பண்ணலாம். ஸோ மீண்டும் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அனிதா. பாய்.